ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் மாத்திரையோட யூசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிஸோட யூசஸ் பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற கம்மிஸோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டா ஃபியூஷன். சொல்ல வந்திருக்கிற கம்மிஸோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கிறேன். கால்சியம் கம்மிஸை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். கால்சியம் கம்மிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, மாத்திரையை தான் நம்ம கம்மிஸுங்கிற வடிவத்தில் இப்போ மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கம்மிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, பாட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீட்டா ஃபியூஷன் கால்சியம் கம்மிஸ் வந்து இதோட பாட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். நான் எடுத்திருக்கிற ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி ஃப்ளேவர்ஸ் தான், ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி செரி ஃப்ளேவர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 100 கம்மிஸ் இருக்கும். இது எப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி புஷ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். உள்ள கம்மிஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கம்மிஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் கம்மிஸ் இருக்கும். இந்த கம்மிஸ் வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். மெயினா மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுங்க. நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து அதிகமா பேபிஸ் வந்து எடுப்பாங்க, நம்மளுக்கு கால்சியம் ரொம்ப கம்மி ஆகும். அந்த மாதிரி டைம்ல இந்த கம்மிஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சில டைம் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பிரெக்னெண்டா இருக்கிறப்ப பேபிஸ் அதிகமான கால்சியம் நம்மகிட்ட இருந்து உறிஞ்சிட்டாங்க, இல்ல நம்மளுக்கு கால்சியம் லெவலே கம்மியா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கம்ஸ் இருந்தெல்லாம் கூட சில டைம் வந்து ரத்தம் வரும். பல்லு எழுறுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பல்லு வழியாலாம் ரத்தம் வரும். அதே மாதிரி மதர்ஸ் வந்து ஃபீட் பண்றீங்கன்னா மஸ்ட் நம்மளோட கால்சியம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி உரிவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கால்சியம் நம்ம எலும்புல இருக்கிற கொலாஜன் எல்லாமே எல்லா லெவலும் கம்மி ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு கால்சியம் ரொம்ப தேவை. ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன், மெயினாக நம்மளோட பல்லு, நான் எங்கள் வீட்டிலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபீட் பண்ணி பல்லெல்லாம் தேஞ்சு போனதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. அதனாலயே நான் சொல்லுவேன், இது எங்கள் வீட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து கால்சியமும் அயனும் கமஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் மல்டி விட்டமின் கம்மிஸ் வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். சேம் பிராண்டே தான் நான் வாங்கியிருப்பேன். இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல கிடைக்கும். இது அப்படியே ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க போட்டோவை அமேசான்ல அப்லோடு பண்ணாலே நம்மளுக்கு வரும். 100 கம்மிஸ் இருக்கும், கொஞ்சம் ரேட் அதிகம் தான். அதனால நீங்க யோசிக்காம வாங்கி சாப்பிடுங்க நல்லது. டேப்லெட் எடுத்து எடுத்து போர் அடிச்சவங்களுக்கு இந்த கம்மிஸா எடுத்து சாப்பிடலாம். பெர் டேக்கு 2 தான் சாப்பிடணும். 18 வயசு கீழே இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சாப்பிடணும். குழந்தைங்க பக்கத்தில் வைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 கம்மிஸ் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணும். காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரத்தில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 கம்மிஸ் தான் எடுக்கணும். இதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இதில் வந்து கிடையாது, நோ க்ளூட்டன், அதே மாதிரி சிந்தட்டிக் டைஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. இது வந்து நோ டைரி ப்ராடக்ட். அதே மாதிரி இதில் வந்து கார்ன் சிரப் அந்த மாதிரி எதுவுமே இதில் யூஸ் பண்ண கிடையாது. நான் இது எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது US வந்தது. இது தீந்து போச்சுன்னா நீங்கள் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்பீங்க. இது அமேசானில் அவைலபிள் இருக்குது, சேம் பிராண்ட் சேம் நம்பர் ஆஃப் இதுலேயே இருக்குது. அதனால் நான் வந்து தீந்துருச்சுன்னா நான் அதில் தான் வாங்கிக்கிருவேன். இது வந்து எனக்கு வந்தது US வந்ததுனால. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எழுதியிருப்பாங்க, இது வந்து என்னன்னா ஃப்ரெஞ்சில் எழுதியிருப்பாங்க. அதனால இதுலேயே போட்டிருப்பாங்க கால்சியம் கம்மிஸ் போன் அண்ட் டீத் சப்போர்ட்டுக்கும் விட்டமின் D3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் விட்டமின் D3 அதே மாதிரி நம்மளுக்கு போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து வேற எதுவும் போடலை, டைரி நோ டைரி ப்ராடக்ட், சிந்தட்டிக் டைஸ் எதுவும் இதில் யூஸ் பண்ணலை. இதே மாதிரி இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் போன் அண்டு டீத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம், யூஸ் பண்ணோம். மசில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சில டைம் வந்து IVF பண்ணவங்களுக்குலாம் மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக ஆயிருக்கும், அந்த மாதிரி மசில்ஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு கூட இது சரி பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரலி சோர்ஸ்டு ஃப்ளேவர்ஸ், உண்மையில் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான் இதில் இருக்கு. மித்தபடி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி இதில் எதுவுமே இது பண்ணலை. இது வந்து எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்துருக்காங்க, தாராளமாக நம்ம 2 யூஸ் பண்ணலாம். இது மேடின்னு எங்கே பார்த்தீங்கன்னா USA கனடா இது ரெண்டுமே தான் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு கிடைக்கிறதும் அங்கிருந்து தான் வர்ற மாதிரி இருக்கும்.
ஓவரால் இது சொல்ல போனா நான் மெயினா சொல்றது என்னன்னா, அயன் கம்மிஸ், கால்சியம் கம்மிஸ், மல்டிவிட்டமின் கம்மிஸ், இந்த மாதிரி மல்டிவிட்டமின் மாத்திரை, கால்சியம் மாத்திரை, அயன் மாத்திரையா சாப்பிடுறதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி கால் வலி இருக்கிறவங்க, இந்த கால் வந்து எல்போ பெண்ட் பவுல் லெக்ஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த கால் பவுல் லெக்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதை சாப்பிடலாம். ஆனா 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான் சாப்பிடணும். 18 வயசுக்கு மேல, 18 வயசு கீழே இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் சாப்பிடணும். ஓவரால் இது சொல்ல போனா மெயினா நம்ம டீத்துக்கும் கால்சியம்க்கும். நான் வந்து இப்ப IVF மதர், இப்ப வந்து நான் என்னோட பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டீத்துக்கும் என்னோட போன் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. நான் நிறைய ஃபீட் பண்ண எனக்கு பல்லு கூச்சம் வந்து அதிகமா இருந்தது. இந்த கம்மிஸ் எடுத்தனையும் அது ஓரளவு சரியாயிட்டே தான் இருக்கு. இப்ப அவ்வளவா இல்லை. நான் டாக்டர்கிட்டயும் ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டு தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்க டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டே எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் என்னோட பேபிக்கு என்ன செரலா கொடுக்குறேன், என்ன என்ன மாதிரி ஸ்நாக் கொடுக்குறேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் போடுறேன். என்கிட்ட பர்சனலா கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்காக அந்த வீடியோஸ் நான் வரும். என்னோட IVF டேப்லெட்ஸ், அதோட யூசஸ், இன்ஜெக்ஷனோட யூசஸ், அது என்ன மாதிரி வேலை செய்யுங்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். நீங்க இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.